Hi viewers, welcome to Indian Food Samayal. In this video, நண்டு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அசைவ உணவுல பொதுவா chicken, mutton, மீன் இதுதான் பெரும்பாலானவங்க விரும்பி சாப்பிடுவோம். ஆனா நண்டுல உடலுக்கு பயன் தரக்கூடிய அதிகமான சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால அதோட சுவையும் ரொம்ப அற்புதமா இருக்கும். உதாரணத்துக்கு சளி பிரச்சனை உள்ளவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை நண்டு சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இரத்த சோகை பிரச்சனை, எலும்பு பலவீனம் மற்றும் இதய நோய் குறைபாடு உள்ளவங்களுக்கும் நண்டு சாப்பிடுறது ரொம்ப நல்ல பலன் தரும். இவ்வளவு நன்மை நிறைந்த நண்டை செம டேஸ்டியா ரொம்பவே குயிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு கிலோ நண்டில் நான் நண்டு மசாலா செய்ய போகிறேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கப்பில் புதினா, ஒரு பச்சைக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயங்களை போட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நண்டை இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரட்டி விடணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் போட்டுடலாம். பதக்கின வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்துக்கூடையும் நல்லா சேர்ற மாதிரி நண்டை பெரட்டி விட்டுருங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெரட்டிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மசாலாவோட சேர்ந்து நண்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா இலைகளை போட்டு 1-10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. புதினா எவ்வளோ அதிகம் போடுறோமோ அந்தளவுக்கு நண்டு மசாலா சுவையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஆரோக்கியம் நிறைந்த நண்டு மசாலா ரெடி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சமையல் ருசிக்க ட்ரை த ரெசிபி.